16வது மக்களவைத் தலைவராக சுமித்ரா மகாஜன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவரது அரசியல் வாழ்க்கை குறித்த விவரங்களை இப்போது பார்ப்போம். மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள சிப்லூன் பகுதியில் கடந்த 1943 பிறந்தவர் சுமித்ரா மகாஜன். இந்தூர் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்த சுமித்ரா ஜெயன் மகாஜன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் அரசியலில் ஈடுபாடு கொண்டு சுமித்ரா மகாஜன் பாஜகவில் இணைந்தார். 1989 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தூர் மக்களவைத் தொகுதியில் சுமித்ரா மகாஜன் போட்டியிட்டார். காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் பிரகாஷ் சந்த் சேத்தியை சுமார் 100,000 மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் சுமித்ரா மகாஜன் தோற்கடித்தார். அது முதல் இந்தூர் மக்களவைத் தொகுதியில் தொடர்ந்து 8 வெற்றி பெற்று சுமித்ரா மகாஜன் சாதனை படைத்துள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அமைச்சரவையில் பலமுறை இணையமைச்சராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட சுமித்ரா மகாஜன் பெண்கள் முன்னேற்றத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராவார். கடந்த மக்களவைத் தலைவராக காங்கிரஸைச் சேர்ந்த மீரா குமார் சிறப்பாக செயல்பட்ட நிலையில் அப்பதவிக்கு மீண்டும் பெண் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது சிறப்பான விஷயமாகும். அந்த பெருமை தற்போது பாஜகவைச் சேர்ந்த சுமித்ரா மகாஜனுக்கு கிடைத்துள்ளது.